fights எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த ப்ரோ மூவி நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணிருந்தாங்க ப்ரோ? ஷார்க்கான் எப்படி பண்ணிருந்தார் படத்துல? நல்லா பண்ணிருந்தாரு. ஓகே அனிருத் எப்படி பண்ணிருக்கார் படத்துல? நல்லா பண்ணிருக்கார். ஓகே லேடி சூப்பர் நயன்தாரா மேம் இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. சோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். 8 கொடுக்கலாம். லேடி சூப்பர் நயன்தாரா மேம் வந்து நடிச்சிருக்காங்க படத்துல. அவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? எப்படி செட் ஆகிருக்காங்க அவங்க இந்த செட்? அவங்க சூப்பரா ரோல் செட் ஆயிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அவர் எல்லாருமே ஈக்குவலாக காமிச்சு ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வச்சு நல்லாவே பண்ணியிருந்தார். மூவி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் தளபதியோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்லை ப்ரோ அவ்வளோவா. ஆனால் பார்க்கலாம், நார்மலாக பார்க்கலாம்ண்ணா. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மியூசிக்லாம் பிச்சுட்டாங்க ப்ரோ. செம்மையாக இருந்துச்சாண்ணா. செம்மையாக இருந்துச்சு மியூசிக்லாம். படத்துக்கு 10க்கு 5 கொடுக்கலாம். அவங்களாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. ஃபைட்டிங் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெயின்லாம் ஹைஜாக் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நயன்தாராலாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எந்த குறைச்சலும் இல்லை. அவங்களுக்குலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்க. ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ படம். ஓகே ப்ரோ. அனிருத் போன படத்துக்குலாம் இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணிக்கிறார் ப்ரோ. அவரோட இதெல்லாம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இது வேறு லெவல் ப்ரோ. அதை தட்டி போயிடுச்சு ப்ரோ. எங்கேயோ நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ படம். பாருங்கள் எல்லோரும். ஸ்க்ரீன் ப்ளேலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா கிளாரிட்டியாக செம்மையாக எடுத்துக்கிறாங்க ப்ரோ எல்லாம். ப்ரோ நயன்தாரா போன படத்துக்குலாம் இந்த படத்தில் வேறு லெவலில் ப்ரோ. அவங்க இல்லைனா இந்த படமே இல்லை ப்ரோ. செம்மையாக நடிச்சுக்கிறாங்க எல்லாமே. செம்ம சீன் ப்ரோ எல்லாமே. ரேட்டிங் 5/5 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ படம். சூப்பராக